என்னடா எங்க அங்க போவேன், ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனிச்சு. போயிட்டு வாறேன். கேட்டா இந்த விஷயத்த இன்னைக்கு மறைச்சிடலாம், ஆனா தினந்தோறும் மறைக்க முடியாது. அதனால நான் எப்பப்பெல்லாம் கேட்கணும் அப்பப்பெல்லாம் ரெடி பண்ணணும், சரியா? பரவாயில்லடா, நான் கூட ஒண்ணு என்னமோ நினைச்சேன். ரொம்ப நல்லவன்டா, நீ நல்லா இருப்படா. சரிடா, நான் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். எப்படா சோகம் இல்லாம இருக்கும்? நீ பண்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குடா. அந்த அண்ணன் ஒரு பக்கம் பயமுறுத்துறாரு, நீ ஒண்ணு பண்ற, ரெண்டு பேத்தையும் பார்த்தா பீதியில எனக்கு பேதி ஆயிடும் போல இருக்குடா. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ சூரியன் வழி கிசத்தில் விழுந்தது மாமி, ஏ கண்ணை கட்டி கத்துல விட்டது சாமி சாமி. ஐயோ, என்னடா பண்ண சொல்லுடா. ஐயோ, இது வேற அடி வயிற்றுல புளி கரைக்கிறானே, பல்லு போச்சே. ஐயோ, உனக்கு எம்பிட்டு திமிரு இருந்தா நான் சொல்லியும் நீ இந்த வேலை பார்த்து வைப்பேன். அம்மாடி, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கமா, தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நான் போய் ஏதாவது தப்பு பண்ணுவேனா, அந்த சிறுவண்டுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீ என்ன அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்கீங்கன்னு மட்டும் புரியுது, ஆனா உன் மாமே தப்பானவே இல்லடாமா. அவங்கள பத்தியும் எனக்கு தெரியும், உன்ன பத்தியும் எனக்கு தெரியும். பச்சை மைதா மாவு அந்த பயலுங்க, அவங்க கிட்ட உன் வேலைய கட்டுறியா? அந்த கூட வேலையெல்லாம் பண்ண அவங்க பச்சை மைதா மாவா? உண்மையே சொல்றேன்னா இல்லனா? போதும் தங்கம், போதும், ரொம்ப அடிக்காத. மாமே முகம் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டே இருக்கு, பின்னாடி உனக்கு தான் ஆபத்து. ஐயோ இல்லமா, நான் எனக்கு ஆபத்து வந்துடும் சொன்னேன், போதுமா, நான் இனிமே இந்த வேலையே பண்ண மாட்டேன். ஆனா அவங்க சொன்னது மட்டும் உண்மை இல்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க அனுபவிப்பீங்கடா, அனுபவிப்பீங்க. டேய் பக்கி பயல, இவன் கூட சேர்ந்து வச்சுக்க, உனக்கு ஏன் நடத்தான். இப்பயாவது சொல்லுடா, இப்பதான்டா என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருக்கு.
பண்ணிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லக்கா, தூக்கம் வேற வருது, போய் படுக்கலாமான்னு பாக்குறேன். அத்தான் அத்தனை ரூம் கட்டி விட்டுருக்காங்களாக்கா, நீ என்ன பச்சை தலைவணி எடுத்துட்டு போய் மேல கூட படுத்து தூங்கலாக்கா, நல்லா காத்து வருது மேல. நானும் இங்க ஏதாவது வேலை எதுன்னு சொன்னாங்கன்னா அது செய்யணும்ல, அதனாலதான் உட்காந்துருக்கேன். இல்லீன்னா போய் படுத்துருவேன் நானும். எப்படியோ மச்சி, நாளைக்கு 4 மணிக்கு கல்யாணம், என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஐயோ, இந்த விஷயம் எதையுமே எனக்கு தெரியாது. அப்பாவும் அம்மாவும் தான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல மச்சி, இதெல்லாம் கொடுத்து வச்சேன், உனக்கெல்லாம் பார்த்து பார்த்து பண்றீங்க. எங்க வீட்டுல பாத்தியா, எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்னம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்கா. ஓ சரிம்மா, வந்தவங்களை கவனிக்க முடியல, எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அங்க இங்க ஓடிட்டு ஓடி வந்துட்டு இருக்கனால. இதுல என்னக்கா இருக்குது, நீங்க சொல்லலைனாலும் என்ன, நாங்க போய் சாப்பிடுவோம், இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்ல. ஓ சரிம்மா, சரி நான் அங்க எல்லாம் கேட்டுட்டு வந்துடுறேங்க, நீங்க பாருங்க. அஜய் போயிட்டு வாங்க. என்னப்பா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா. ஏப்பா, ஒரு ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்காத, காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். அதுவும் இல்லாம போட்டாலும் எடுப்பாங்க, மூஞ்செல்லாம் வாடி போயிடும், போய் தூங்கு போ. இல்லம்மா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு போய் படுக்கிறேன். முதல்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னத்தை தான் பேசுறீங்கன்னு தெரியல. சீக்கிரம் போய் படுங்க. எப்பா நீயும் போய் படுப்போ. சரிங்கம்மா. துரை, எதுக்கு இந்த புள்ள வந்து நிக்குது? இந்த புள்ள, ஐயோ, ஏற்கனவே வாத்தா கறி இங்க பண்ற பிரச்சனை பத்தாதுன்னு, இப்ப இந்த புள்ள வேற வந்து என்ன பிரச்சனை பண்ண போதுன்னு தெரியல. எங்க சின்ன பொண்ணோட வாழ்க்கையாச்சு இது. என்ன சொல்லி, என்ன வேணும்? எனக்கு பேச விருப்பம் இல்லன்னு சொல்லு. செல்வா, ஜூலி, செல்வா, 5 நிமிஷம் தான், அதுக்கு மேல நானும் பேச விரும்பலன்னு மட்டும் சொல்லு. அந்த தம்பி தான் பேசவே விருப்பம் இல்லன்னு சொல்லுது, அப்புறம் எதுக்கு தனியா பேசணும், தனியா பேசணும் இருக்கான்னு தெரியல. இங்க பாருங்க, இதுல 201 டிசைன் இருக்கு மெஹந்தியில. இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அதையே போட்டுடலாம். இதுல எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல, எது உங்களுக்கு பிடிச்சத போடுங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அம்மா உங்களுக்கு பிடிச்சதா பார்த்துதான் போடணும்னு சொல்லிருக்காங்க. எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்னம்மா மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டீங்களா? டிசைன் பார்க்க சொன்னேன், பாத்துட்டு இருக்காங்கம்மா. இங்க பாரு சின்ன பொண்ணு, காசு அதிகமாயிடும், அப்படி இப்படிங்களா நினைக்காத. உனக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்க, சரியா? ஏன்னா நம்ம சொந்தம் வந்து எல்லாம் நாளைக்கு வருவாங்க. பாருங்க, எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, இதே போட்டுருங்க. சின்ன பொண்ணு, வாங்கக்கா மெஹந்தி போடலாம். ஐயோ, இதெல்லாம் இருக்கட்டும், அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்துகிட்டு இருக்குது. என்னக்கா என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணமே நடக்குமா நடக்காதான்னு தெரியல, அந்த அளவுக்கு வேலைய பாத்துக்கிட்டு இருக்கா உன் அக்கா காரி. ஏக்கா என்னக்கா சொல்றீங்க? நம்ம தம்பி நல்ல தம்பி தான், அந்த தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உன் அக்கா காரி யாருமே இல்லாத நேரத்துல எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த தம்பி கிட்ட தனியா பேசணும், தனியா பேசணும்னு கூட்டிட்டு போறா. அந்த தம்பி வரமாட்டேன்னு சொல்லுது, இவதான் பம்படியா இழுத்து கூட்டிட்டு போறா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் உன்னை கூப்பிட வந்தேன். வா சின்ன பொண்ணு. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுக்கா. இங்க பாரு சின்ன பொண்ணு, அவ வந்ததுல இருந்து பாக்குற பார்வையே சரியில்ல, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். போதாது குறைக்கு இப்ப தம்பியை வேற தனியா கூட்டிட்டு போயிருக்கா. ஏதாவது பேசி மனசு கிடைச்ச மாத்தி கல்யாணத்தை நிறுத்திட்டானா என்ன பண்றது? அவ ஆத்தா கறி வேற இதே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா, அதனாலதான் பிள்ளையும் வர சொல்லியிருப்பா. வா சின்ன பொண்ணு, என்ன ஏதுன்னு போய் பாப்போம். எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, நான் இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லாம ஓடி வரேன். வா சின்ன பொண்ணு. போடலாங்களா? கை காட்டுங்க. எமடி, ஒரு 10 நிமிஷமா வெளியே போயிட்டு வந்துடும், அப்புறம் நீ போடுவ. எங்க அம்மா சீக்கிரமா போட்டு விட சொன்னாங்க, காலையில நேரங்களமா எந்திரிக்கணும்னு. ஒரு 10 நிமிஷம் இருங்க, போயிட்டு வந்துடுறேன். சரி, அப்ப டக்குன்னு போயிட்டு வாங்க. சரி சின்ன பொண்ணு, வா சீக்கிரம். என்ன சீக்கிரம் சொல்லு. சாரி துரை. சரி.
பாப்பியாச்சின பொண்ணு இவனை இவன் மூஞ்சி மாவர்கிட்டே பார்த்து பேசணுமாமா. இன்ன வரைக்கும் அப்படியே பொட்டி பம்பா இருந்தா, எல்லாரும் தூங்குற வரைக்கும் இப்ப பாட்டியா எப்படி சீறி எழுதுறானே. அக்கா. என்ன சின்ன பொண்ணு? அக்கா, இது எங்களுக்குள்ள நடக்க வேண்டியது, நீங்க போங்கக்கா. என்ன சின்ன பொண்ணு சொல்ற, நான் போகணுமா? அக்கா, என்னதான் இருந்தாலும் அது அவருடைய பர்சனல், அதுல நம்ம வந்து நிக்கவே கூடாது. அதுவும் இல்லாம. சரி புரியுதுமா, உன் குணம் இருக்குதா பத்தி உங்க அக்காவுக்கு? எப்படியாவது ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, வெட்டுக்கு வெட்டுக்குன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கிற இடுப்பு எலும்ப அப்படி கையோட கட்டி எடுத்துறேன். அக்கா, இப்ப நீங்க போங்கக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ ஒன்னும் தெரியாத பச்சை புள்ள, இவளுக ஏதாவது ஏமாத்திருவாளுக, அதனால விவரமா இருந்து சின்ன பொண்ணு நான் வரேன். பேசுறதுக்கு என்ன இருக்கு, டக்குன்னு பேசிட்டு விடு, நான் போகணும். யாராவது பாத்தாங்கன்னா என்னதா தப்பா நினைப்பாங்க, என்னமோ நான் உன்னை கூட்டிட்டு வந்து பேசின மாதிரி. துரை, நீ என்ன தப்பாதான் என்னமோ புரிஞ்சிட்டு இருக்க. இத்தனை நாள் வரைக்கும் உன்னை புரிஞ்சுக்கிட்டேவே போதும், சீக்கிரம் ஏதா இருந்தாலும் சொல்லு, எனக்கு வேலை கிடக்கு. சரி துரை, நான் சொல்லிட்டு போயிடுறேன். நான் என்னென்னமோ தப்பு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் ஏன் இப்படி பண்ணனே தெரியல. ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்னால தான் நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கெல்லாம் ஐ எம் சோ சாரி துரை. என்னால் உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், நான் பண்ணினது தப்புன்னு எனக்கு புரியறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. அதனால தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் உன் லைஃப்பில் என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு போகணுன்னு தான் நான் வந்தேன். நீ ஏகம் பண்ணிக்க போகிறது வேறு யாரோ கிடையாது, ஏன் தங்கச்சி. அப்படி இருக்கும்போது நீ எங்கள் வீட்டுக்கு வருவ போவ, அப்போ என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு ஏதாவது ஒரு வருத்தம் தாபம் ஏதாவது ஏற்பட்டுரும். அந்த காரணத்துக்காக தான் நான் இப்போ வந்தேன். என் மனசில் எந்த எண்ணமும் கிடையாது, அதே மாதிரி தான் உன் மனசுலையும். என்றைக்கு நம்ம பார்த்தாலும் பழையபடி நட்பு ரீதியாக மட்டும்தான் பேசுவோம் பழகுவோம்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன். சே, நான் தான் தப்பாக நினச்சேன், இந்த அக்கா கூட வந்துட்டேன், அவங்க அப்படி எதுவுமே இல்லைல்ல. ஹாப்பி மேரிட் லைஃப். என் சின்ன பொண்ணு ரொம்ப நல்லவ, அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான், உங்கள் குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பான். Sorry. சரி கை கொடு, ஹாப்பி மேரிட் லைஃப். சின்ன பொண்ணு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. சின்ன பொண்ணு, எனக்கு தெரியும் நீங்க அந்த மாதிரி எந்த விருப்பத்திலையும் பேசலன்னு. நான் தான், நீங்க ரெண்டு பேரும் பேசுறது என்னன்னு தெரியாம ஒட்டு நின்னு கேட்டுட்டேன். ஐ எம் சாரி. ஹே, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? இல்ல, நீங்க பேசுறத ஒட்டு நின்னு கேட்டேன், சாரி. இல்ல சின்ன பொண்ணு, அது இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். நானும் கொஞ்ச நேரத்துல தப்பா நினைச்சிட்டேன், இந்த கல்யாணம் நின்றுமோ என்னமோன்னு. ஆனா நீங்க நட்பு ரீதியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் சாரி, நான் வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் சபரீஷ், நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோம் சுமதி. இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது விஜயகுமார், சிந்துஜா, காளி, சக்திவேல். இவர்கள் அனைவரும் நீரோடி வாழணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும்.